அன்பு செல்வங்களே, பண்புகள் வளர்க்கும் பகுதியில் இன்று நாம் கேட்க இருக்கும் பண்பு என்ன தெரியுமா? அறம். அறம் எனப்படுவது நீதி வழுவா தன்மையை குறிப்பிடும் சொல். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறிகளின் தொகுதியே, அதன் முழு நிறை வடிவமே அறம் எனப்படும். இதுகாரும் நாம் கேட்ட பற்பல நட்பண்புகளான கொடை, மனிதநேயம், அன்பு செய்தல், நேர்மை, பொறாமை தவிர்த்தல், பணிவு போன்ற பன்முகங்களின் மொத்த வடிவமே அறமாகும். இந்த அறம் பற்றி போதிப்பவையே அறநூல்களாகும். பசித்தவர்க்கெல்லாம் உணவு வழங்குதல் என்ற அறம் வள்ளலான சிறுகுடிப்பண்ணனில் தொடங்கி வள்ளலார் வரை தொடர்ந்து இன்றும் பெருமக்கள் பலரால் செய்யப்பட்டு வருகிறது. கடையேழு வள்ளல்களுக்கு கொடை கொடுத்தல் அறமாகியது. உயிர் கொடுத்தாகிலும் செங்கோலை வளையாமல் காத்தல் அரசருக்கு அறம் என்றார் இளங்கோ அடிகள். கண்ணகிக்கு அவள் கணவன் பால் தான் இழைத்த அநீதிக்காக தன் உயிரையே விட்டான் மன்னன் நெடுஞ்செழியன். இம்முடிவு அவனுக்கு அறமாகியது. அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் என்று மகாகவி பாரதியில் தொடங்கி பிற்காலத்தில் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தலையாய அறமென கொள்ளப்பட்டது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றதறம் என்றார் வள்ளுவர். அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடாமல் ஒழுகுவது அறமாகும் என்பதே இதன் பொருள். அறத்திற்கென்று வரைவிலக்கணம் கூற முடியாது. தனி மனித வாழ்விலும் பொது வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், ஒழுக்கங்கள் அனைத்தும் அறம் என கொள்ளலாம். ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அல்லவை நீக்கி நல்லவை செய்தலே அறமாகும். அதைத்தான் வள்ளுவர் இரத்தின சுருக்கமாக மனத்துக்கண் மாசிலன் ஆதலே அனைத்து அறம் என்றார். அதாவது மனதில் குற்றமற்றவராக இருத்தலே அறம் என்றார். அறத்தை செய்வதற்கு கால வரையறை இல்லை, வயதும் இல்லை. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அறத்திலிருந்து வழுவாது வாழ்வதே நல்மனிதருக்கு சிறப்பாகும். அன்பும் அறமும் அளவுகோல் அற்றவை. அறத்தினை மனதார உளமாற செய்தல் வேண்டும். அதனால்தான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று கூறினார். விருப்பமின்றி செய்தல் அறமாகாது. ஔவையின் ஆத்திச்சூடி ஒருவரி பாடல்களை கொண்டது. ஒவ்வொன்றும் மனித உள்ளத்திற்கு மருந்தாக அமைவது. ஔவையார் தமது ஆத்திச்சூடியில் கெட்டவற்றை குறிப்பிடும் போது மரவேல், பேசேல், அகற்று, ஒளி, இகழேல் போன்ற பதங்களை பயன்படுத்துகிறார். எடுத்துக்காட்டாக நன்றி மரவேல், வஞ்சகம் பேசேல் என்பவை. கெட்டவற்றை அகற்றவில்லை எனில் வாழ்க்கை அகன்றுவிடும் என்பதை உணர வேண்டும். இதை போன்றே நல்லனவற்றை பின்பற்றுவதற்கும் விரும்பு, கேள், செய், கடைபிடி என்ற பதங்களை பயன்படுத்துகிறார். எடுத்துக்காட்டாக அறம் செய்ய விரும்பு, நன்மை கடைபிடி, நாடு ஒப்பன செய் என்பவை. ஔவை 108 பாடல்களிலும் ஆத்திச்சூடியில் அறம் நிறைந்தே எழுதியுள்ளார். அறம் தழைக்கும் போது நீதியான சமூகம் மலரும். மனித குலம் மாண்புடன் இன்பமாக வாழ எவையெல்லாம் இன்றியமையாததோ அவை அத்தனையும் அறமாகும். அறத்தை போற்றுவோம், அறம் செய்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.